இந்த மாதிரி ஆழமாக்க தெரியும். தண்ணி ரொம்ப கலங்களாக இருக்குது, குதிச்சிருமா? குதி தாத்தாலாம் கப்பாது, ஆனால் ஈஸியாக மேலே வந்துடுறாங்க. எங்களுக்கும் நீச்சல் அடிக்க தெரியும். சூப்பராக இருக்கு பாரு இப்போ கிளைமேட். இதில் என்னது போட்டு வச்சுருக்காங்க? ஆமாம் பாட்டிட்டு கேள்வி, இது என்னது போட்டிருக்காங்கன்ட்டு. ஒருவேளை எதுவும் போட்டிருக்காங்களோ மூடி. என்னது போட்டிருக்காங்க? நெல் போட்டு வச்சுருக்காங்க. ஏ மம்மி, இங்கே என்னது போட்டிருக்காங்க? என்னது அது? ஓ, உளுந்து போட்டிருக்காங்களாம். அதையே அப்படி மூடி வச்சுருக்காங்க. உளுந்து உளுந்து மாங்காய் மரம் நிற்குது. இந்த வயலில் என்ன பட்டிருக்கு? ஆ, என்னது எல்லாம் அடக்கு நிறைய இல்லைல்ல, முளைக்கலாம்ண்ணே. சும்மா களை எடுக்காம அடக்குதோ? இது எது என்னதுக்கு? பல்லாரியா? உளுந்து ஓ, பொடி உள்ளியா? அது ஏன் மூடி போட்டிருக்கீங்க? ஓ, அதுக்கப்புறமா இந்த வயல் சும்மா தான் அடக்கும். நான் ராஜ்மாவா. நாங்களாம் சின்ன பிள்ளைல இங்க வருவோம். பாத்திருக்கீ எல்லாம்? ரூபி செல்வராஜ் சித்தப்பா. இந்த வயல்ல என்ன பட்டிருக்கு? பருத்தியா? பருத்தி கம்மியா தான் முளைச்சிருக்குதுன்னு, கம்மியா தான் கிடக்குது நிறைய. இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். எங்க வயல்ல கடலை போட்டு முடிச்சாச்சு, இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், டீ டைம் இல்லை இப்போ. ஆனால் இதில் ஒரு ஜாலி ஃபன்னாக இருக்கும், ஹாப்பியாக இந்த மாதிரி வந்து விளையாடுறதுக்கு. நல்ல நீளமாக இருக்கு, மழை பெஞ்சிருக்கு. அந்த பக்கம்லாம் கத்திரி தக்காளி பழம் போட்டிருக்காங்க அந்த சைடு.